எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் விஎல் ஜோதி ரைடில்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காதல்ன்றது ஒரு மகிழ்ச்சியான உணர்வு. ஆனால் அந்த மகிழ்ச்சியான உணர்வு இனி நம்ம அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சுருக்கமாக சொல்லணுன்னா, உங்களோட காதல் என்றென்றைக்கும் நீடிக்குமா நீடிக்காதா, அதை பற்றி தான் ஒரு சின்ன பர்சனாலிட்டி டெஸ்ட் மூலம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் மொத்தம் 7 கொஸ்டின் இருக்குது. அந்த 7 கொஸ்டினுமே 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேராக மதிப்பெண் இருக்குது. அந்த மதிப்பெண்ணை 7 கொஸ்டினுக்குமே மொத்தமாக கூட்டிக்கோங்க. வீடியோட முடிவில் உங்களோட காதல் என்றென்றைக்கும் நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. உங்கள் துணையுடன் எதிர்காலம் பற்றி நீங்கள் கனவு காண்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ, ஆம், நீங்கள் சில நேரங்களில் கனவு காண்கிறீர்கள். ஆப்ஷன் பி, நீங்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை. ஆப்ஷன் சி, ஆம், ஒரு சரியான கனவு, அதில் நீங்களும் உங்கள் துணையும் மட்டுமே இருக்கிறீர்கள். கொஸ்டின் நம்பர் 2. உங்கள் துணையை பற்றிய உங்கள் எதிர்பார்ப்புகள் உண்மையானதா? ஆப்ஷன் ஏ, இல்லை. ஆப்ஷன் பி, இது சூழ்நிலையை பொறுத்தது. ஆப்ஷன் சி, ஆம். கொஸ்டின் நம்பர் 3. உங்கள் துணையிடம் ஆத்ம துணையை பார்க்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ, ஆம், இது ஒரு அளவிற்கு உண்மை. ஆப்ஷன் பி, எனக்கு தெரியாது. ஆப்ஷன் சி, உண்மையில் இதை பற்றி ஒருபோதும் நினைத்ததில்லை. கொஸ்டின் நம்பர் 4. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ, ஆம். ஆப்ஷன் பி, நீங்கள் சொந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஆப்ஷன் சி, வேண்டாம், ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? கொஸ்டின் நம்பர் 5. உங்கள் துணையுடன் இருக்கும்போது நீங்கள் சிறந்த நபரா? ஆப்ஷன் ஏ, ஆம், அப்படி கூட சொல்லலாம். ஆப்ஷன் பி, இல்லை. ஆப்ஷன் சி, இது உங்கள் மனநிலையை பொறுத்தது. கொஸ்டின் நம்பர் 6. உங்கள் துணையிடம் உங்களுக்கு வலுவான உணர்வு இருக்கிறதா? ஆப்ஷன் ஏ, இல்லை, நீங்கள் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆப்ஷன் பி, ஆம். ஆப்ஷன் சி, சரி, ஓரளவிற்கு. கொஸ்டின் நம்பர் 7. உங்கள் வாழ்க்கை துணை இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமா? ஆப்ஷன் ஏ, ஒரு கணம் கூட இல்லை. ஆப்ஷன் பி, இது சூழ்நிலையை பொறுத்தது. ஆப்ஷன் சி, ஆம். ஓகே வியூவர்ஸ், உங்களுடைய மதிப்பெண்லாம் கூட்டிட்டீங்களா? இப்போது உங்களுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய மதிப்பெண் 70லிருந்து 110க்குள்ளே இருந்துச்சுன்னா, உங்களோட அன்பு, காதல், இவை எல்லாமே காலத்திற்குமே நிலச்சிருக்குங்க. உங்கள் துணை கூட உண்டான உங்களோட பிணைப்பு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஆத்ம துணையே போன்றவங்க. உண்மையிலேயே நீங்கள் உங்கள் காதலை வெளிப்படையாக வெளிப்படுத்தவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் துணை கூட உணர்வு பூர்வமாக இணைஞ்சிருப்பீங்க. உங்கள் துணையுடனான உங்களோட பிணைப்பு நாளுக்கு நாள் வலுவடைவது போல தான் தெரியுது. அதன் தோற்றத்தால் தான் உங்களோட காதல் காலப்போக்கில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட உறவு ரொம்பவே பாதுகாப்பானது. உங்களுடைய மதிப்பெண் 120லிருந்து 160க்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் முயற்சி செய்கிற வரைக்கும் உங்களோட அன்பு என்றைக்குமே நிலச்சிருக்கும். உண்மையிலேயே நீங்கள் உங்களோட துணையை ரொம்பவே நேசிக்கிறீங்க. ஆனால் உங்கள் துணை கூட உங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி தெரியுது. எதிர்காலத்தில் உங்களோட மோதலுக்கு இதுவே காரணமாக கூட இருக்கலாம். வாழ்க்கையில் உங்களோட எல்லா தேவைகளுக்குமே உங்களோட துணையை தான் நீங்கள் சார்ந்திருக்கிறீங்க. உங்கள் உறவில், உணர்ச்சிகளில் சமநிலை இருந்தால் தான் உங்களோட காதல் எப்பவுமே நீடிக்கும்.
தேவையான இட வசதியோட காதலில் உங்கள் துணை கூட எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். உங்களுடைய மதிப்பெண் 170 210 இருந்துச்சுன்னா உங்களோட காதல் பதுக்கி வைப்பதற்காக அல்ல அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. இதை சொன்ன பிறகு இந்த உறவை நீங்கள் எவ்வாறு மேலும் எடுத்து செல்ல போகிறீங்க அப்படின்றது உங்களை பொறுத்தது தான். இப்போதைக்கு நீங்கள் உங்களோட துணையை ரொம்ப ஆழமாக காதலிக்கிறீங்க. ஆனால் இந்த காதல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமா அப்படின்றது உங்கள் கவலையாக இருக்குது. உங்கள் துணை கூட நீங்கள் முற்றிலும் இணக்கமாக இருந்தாலும் சில சமயங்களில் நீங்கள் சூழ்நிலையை பற்றி எச்சரிக்கையாக தான் இருப்பீங்க. உங்கள் துணை கூட வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு செய்வதற்கு முன் உங்கள் உண்மையான உணர்வுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.